हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रदीप किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொண்டை கடலை 100 கிராம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தாளிக்க பட்டை, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, அளவு தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நறுக்கிய ஒரு தக்காளி, நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை தேவையான அளவு, மசாலா தூள் தேவையான அளவு, மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: 1 கைப்பிடி நறுக்கிய தேங்காய், 1 கைப்பிடி நறுக்கிய பெரிய வெங்காயம், சிறிதளவு சோம்பு. கடாயில சிறிதளவு எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல சோம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிக்கணும். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதல தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து ஒரு ஸ்பூன் மசாலா தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். அடுத்து வேக வச்ச கொண்ட கடலையை சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். அடுத்து அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்க்கணும். மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விடணும். சுவையான சன்னா மசாலா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.